அருமையான கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம். சேனலுக்கு உங்களால் கூட வரவேற்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் தான் பார்க்கோம். கிருஷ்ண ஜெயந்தி பச்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு மெயினாக தேவையானது வந்து பச்சரிசி மாவு, பாசிப்பருப்பு, உளுந்த மாவு, இதுதாங்க நமக்கு தேவைப்படுற பொருட்கள். அதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து பதப்படுத்தி பக்குவமாக நம்ம வரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை வந்து நான் நல்லா வந்து கலஞ்சிட்டு எப்போவுமே நம்ம இடியாப்பத்துக்கு பண்ணுற மாதிரி கலைஞ்சிட்டு நல்லாடு வச்சுட்டு மிஷினை அரைச்சிட்டு வந்து அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு ரெண்டு முறை நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே பலகாரம் பண்ணும்போது ஜலிச்சுட்டு செய்கிறது நல்லது, அதனால் ரெண்டு முறை வறுத்து எடுத்துட்டு நல்லா ரெண்டு முறை ஜலிச்சுட்டு ஆற வச்சுருக்கேங்க. அதே தான் பாசிப்பருப்பையும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையும் நல்லா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி ஜலிச்சு ரெண்டு முறை ஜலிச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்த மாவு, உளுந்த மாவும் இதே மாதிரி தான் அரைச்சிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அவளையும் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அவளுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை, ஜலிக்க தேவையில்லை. அவள் பாசிப்பருப்பிலட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது வெள்ளச்சீடை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு நம்ம வறுத்து எடுத்து ஜலிச்சதை தான் எடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கால் கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கால் கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு இதில் சேர்த்துக்கலாம். முக்கால் கப்புக்கு அரை கப்பு தண்ணி விட்டால் போதும். பாகு எதுவும் காய்ச்சணும் தேவையில்லை. அரை கப் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அதை அடுப்பில் வச்சிடலாம். அதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு, அப்புறம் ஏலக்காய் பொடி. நம்ம இந்த வெள்ளை பாகுலையே நம்ம இந்த ஏலக்காய் பொடி அரைச்ச பொடியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நான் அந்த பாகை வந்து நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தேங்காய் 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ அந்த பாகு காயட்டும். இப்போ பாருங்கள் பாகு கரைஞ்சாச்சு. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு அப்படியே கசரிக்க வேண்டியதுதான். கை சுடும் ஒரு கரண்டி வச்சு அப்படியே கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வெந்நீர் சேர்த்து இது பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் ஆறின பிறகு கை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளை சீடை, இனிப்பு சீடை. இப்போது ஆறிடுச்சுன்னா நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு. கொஞ்ச நேரம் இது உங்களுக்கு ஊறட்டும். நம்ம உப்பு சீடை பார்த்து தந்துடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம உப்பு சீடை பார்த்துடலாம். உப்பு சீடைக்கு நான் அதே மாதிரி 1 கப் மாவு எடுத்துருக்கேங்க. அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்த மாவு. உப்பு சேர்த்தாச்சு. இங்கே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் அந்த இனிப்பு சீடையில் எள்ளு சொல்ல மறந்துட்டேன்.
எள் போட்டு கசைஞ்சுக்கோங்க. இதுக்கும் நான் எள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுத்துடலாம். இப்போது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாம். முதல் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நம்ம உப்பு தேங்காய் துருவல் எல்லாம் போட்டிருந்தீங்களோ நம்ம பிசைஞ்சு கொடுத்து ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவு நிறையா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசை. நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சீரையை நம்ம பிசைஞ்சு கொடுத்துருவோம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் பெரிய பெரிய உருளையாக தான் நம்ம உருட்டணும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எப்பவும் போல் நம்ம உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாக தாங்க உருட்டணும், அப்போ தான் உங்களுக்கு சீடை வெடிக்காது. நான் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வெள்ளை சீடையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ வந்து உப்பு சீடையை உருட்டி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் சீடில் எண்ணெயும் காய வச்சுக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா சாஃப்டாக வந்தாச்சு. இப்போ தான் நம்ம குட்டி குட்டியோ நம்ம நீங்கள் எந்த ஷேப் கேட்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு சும்மா ரஃப்பாக உருட்டி போடுங்க. நான் உருட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சீடையும் உருட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவு காஞ்சோன்னா சிம்லேயே வைங்க, அதுக்கப்புறமேல் நம்ம இது பண்ணிக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் தீஞ்சிரும் போட்டோடனே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீடைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீடையெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நம்ம திருப்பி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக நீங்கள் திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும், நம்ம எடுக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரணும், இல்லாட்டினா உங்களுக்கு உள்ளே வந்து மெத்து மெத்துன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வெந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை சீடை நம்ம எடுத்தாச்சு. இனி வந்து உப்பு சீடை போட்டுக்கலாம். இப்போது உப்பு சீடை போட போகிறோம். உப்பு சீடை வந்து நீங்கள் ஒன்றொன்னா போடாதீங்க, வெடிக்கணும். அதனால் கொஞ்சமாக போட்டுருங்க, போடும்போது மொத்தமாக போட்டுருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலரை கொடுத்துக்கோங்க, அது வெந்து வரட்டும். பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் லைட்டாக வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஏற்றி விட்டு அப்பப்போ கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுக்கிற பக்குவம் எதுனா இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள். அந்த பப்புள்ஸ்லாம் இன்னும் அடங்கலை. அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அடங்க ஆரம்பிக்கும், அப்போ நம்ம எடுத்துடலாம். ஊற விட மட்டும் நடுவில் கலரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன அளவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சீடை வெடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சீடை ரெடி ஆகிடுதுங்க. அதை நான் வந்து இன்னொரு எடை இருக்குது, அதை இன்னொரு எடை போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் பாசிப்பருப்பு லட்டு. விஷ்ணு பகவானுக்கு உங்களுக்கு தெரியும் அவல் எவ்வளோ முக்கியம்னு. பார்த்தீங்கன்னா இப்போது பாசிப்பருப்பு கொஞ்சமாக தானே செஞ்சு காமிக்கிறதுல, பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதே போல் அவளும் ஒரு கப்பு. இதில் கொஞ்சமாக பிஞ்ச் சால்ட்டு, அப்புறம் ஏலக்காய் பொடி,
எள்ளு. நீங்கள் ஒயிட் சுகர்லேயும் பண்ணலாம், தேங்காய் வேணும்னா தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நம்ம 2 கப் எடுத்தோம் இல்லைங்களா, பாசிப்பருப்பும் ஆகணும், பாசிப்பருப்பும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெல்லம் 1, பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவில் சேர்த்துருக்கீங்க, இந்த அளவில் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் சேர்க்கறதுனா நீங்கள் வந்து அப்படியே பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம், நெய் விட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நான் இதை லைட்டாக பாகு மாதிரி, பாகுன்னா சும்மா கரையணும் அவ்வளோதான், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு கரைச்சிட்டு வந்துடுறேன். அதை நான் ஒரு தடுக்கா பேன் எடுத்துருக்கேன், அதில் 1-2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. அதில் கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்னா அப்படியே மிக ஆரம்பிக்கும். ஆயிடுச்சுன்னா நீங்கள் கையிலேயே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், கசிஞ்சிருங்க. ஹெல்தி லட்டும் கூட இப்போ கொஞ்சமாக இதில் எடுத்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு லட்டை உருட்டி வச்சிடலாம். நல்லா நடுவில் இருந்தீங்கன்னா உருண்டு நல்லா வந்துடும். இப்படியே எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக உங்களுக்கு அவ்வளோ பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், சூப்பராக விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சீடை போடும்போது இந்த கலகலன்னு சவுண்டு கேட்கணும், அதோட காரம் உப்பு சீடை. இந்த பக்கம் பாசிப்பருப்பு அதாவது அவல் லட்டு. ரெடி ஆகிடுது. நாளைக்கு வந்து சூப்பராக பாதாம் பூரி, அதாவது ஸ்வீட் பாதாம் பூரி. கிருஷ்ணருக்கு வந்து அரேராமரை கோயிலில் அடிக்கடி இந்த பிரசாதம் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி நைவேண்டிய பிரசாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.